கொரோனா பரவலை தடுக்கும் நடவடிக்கையாக அந்தியூரில் உள்ள புகழ்பெற்ற குருநாத சுவாமி கோயில் திருவிழா மற்றும் குதிரை சந்தை இரண்டாவது ஆண்டாக ரத்து செய்யப்பட்டுள்ளது. ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே புதுப்பாளையத்தில் அமைந்துள்ளது புகழ்பெற்ற குருநாத சுவாமி திருக்கோயில். இக்கோயிலில் ஆண்டுதோறும் ஆடி மாதம் நடைபெறும் தேர் திருவிழா மற்றும் அதையொட்டி நடைபெறும் குதிரை சந்தை மற்றும் கால்நடை சந்தை தென்னிந்தியா முழுவதும் பிரபலமானது. ஒரு வாரம் கோலாகலமாக நடைபெறும் குதிரை சந்தையை காண தமிழ்நாடு மட்டுமல்லாது அண்டை மாநிலங்களிலிருந்தும் லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகை தருவது வழக்கம். ஆனால் கடந்த ஆண்டு கொரோனா பரவலை கருத்தில் கொண்டு தேர் திருவிழா மற்றும் குதிரை சந்தை ரத்து செய்வதாக தெரிவிக்கப்பட்டது. இந்நிலையில் கொரோனா முழுமையாக கட்டுக்குள் வராததால் இந்த ஆண்டும் குருநாதசாமி தேர் திருவிழா குதிரை சந்தை ரத்து செய்யப்படுவதாக கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. கடந்த ஆண்டு கொரோனா நோய் பரவல் காரணமாக ரத்து செய்யப்பட்ட திருவிழா இந்த ஆண்டும் அதே போல இரண்டாவது அலை காரணமாக பொதுமக்கள் நலன் கருதி தமிழக அரசால் தேசிய பேரிடர் என்று அறிவிக்கப்பட்டுள்ள கொரோனா நோய் பரவல் தடுப்பு நடவடிக்கையாக திருவிழா ரத்து செய்யப்பட்டுள்ளது. அதேபோல் திருவிழா ரத்து செய்யப்பட்டுள்ளதால் குதிரை சந்தையும் இதை கூடயே ரத்து செய்யப்பட்டுள்ளது. இது வந்து பக்தர்களுக்கும் பொதுமக்களுக்கும் ஒரு ஏமாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. ஏதோ இந்த வருடத்துடன் இந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வந்து அடுத்த வருடமாவது திருவிழா சிறப்பாக நடைபெற வேண்டும் என்று பொதுமக்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்தியூர் குருநாத சுவாமி கோயில் திருவிழா மற்றும் குதிரை சந்தை ரத்து செய்யப்பட்டுள்ளதால் உள்ளூர் மட்டுமல்லாது வெளியூர் பக்தர்கள் ஏமாற்றமடைந்துள்ளனர். வட இந்தியாவில் நடைபெறும் புஷ்கர் குதிரை சந்தைக்கு நிகராக தென்னிந்தியாவில் அந்தியூர் குதிரை சந்தை மிகவும் பிரபலமானது என்பது குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.